ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது ஒரு காசிப், வெளியே ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு காசிப். ஆனால் வந்து சில விஷயங்கள் நான் சொல்ல போகிற இந்த நடிகைகள் பற்றின நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம், ஷாக்கிங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு குடும்ப பெண்ணாக நடித்த இந்த நடிகையாக வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்ற ஒரு ஷாக்கும் இருக்கலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து அரசியல் புள்ளிகளோட தொடர்பில் இருந்த, அதாவது லீகல் ஆர் இல்லீகல் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸோ தொடர்பில் இருந்து அவர்களால் சீரப்பட்ட நடிகைகள், அந்த நடிகைகள் வந்து அரசியல்வாதிகளுடன் வந்து கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகள் யார் யார் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அரசியல்வாதிகள் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த நடிகைகளோட லைஃப்பில். ஸோ வீடியோ ஆதாரம்லாம் ரிலீஸ் ஆகி சில பேருக்கு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த அரசியல்வாதி எந்த நடிகை அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஒரு சினிமாவில் தொடர்ந்து ஒரு 2-3 படங்கள் வந்து அதே ஜோடி சேர்ந்து நடித்தாலே உடனே வந்து செய்திகளில் அந்த நடிகர் அந்த நடிகைகளை அது பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார், ரெண்டு பேருக்கும் வந்து அந்த தொடர்புக்கு இந்த தொடர்புக்குன்னு சொல்லி பயங்கரமாக கிசுகிசுப்படுவாங்க. ஸோ ஆனால் சில அரசியல் பிரபலங்களுடன் நடிகைகள் கிசுகிசுக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அவ்வாறு அந்த மாதிரி வந்து அரசியல்வாதிகளோட கிசுகிசுக்கப்பட்ட ஒரு 5 நடிகைகள் தான், 5 தமிழ் நடிகைகள் யார் யார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற ஜோடி இல்லை அந்த கிசுகிசுப்பட்ட நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஸோ தமிழகத்தை ஆட்சி செய்த இரு பெரும் முதலமைச்சர்களில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப காலம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாட்டாண்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆருடன் 28 படங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 28 படங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதனால் இவர்கள் ரெண்டு பேருக்கு இடையே வந்து கிசுகிசு பயங்கரமாக ரிலீஸ் ஆச்சு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் தெரியாது, வர்ற புத்தகங்களில் படிக்கிறது, பேப்பரில் படிக்கிறது, அப்புறம் நியூஸை இது மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் இருந்த ஒரு கிசுகிசு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு பிறகு அவரது கட்சியையே வந்து ஜெயலலிதா வழிநடத்தினார். ரெண்டு பேருக்கும் உண்டான கிசுகிசு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அரசியல் வாரிசு அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பங்களா இருக்குது தனிமையால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச்சுக்கள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா எம்ஜிஆருடன் சேர்ந்து நடிக்க வேறு எந்த நடிகையுமே வந்து அவர் அலோவ் பண்ணலை. இவர் அலோவ் பண்ணால் தான் வந்து நடிகை எம்ஜிஆர் வந்து ஓகே சொல்லுவார். அந்தளவுக்கு வந்து ஜெயலலிதா அவங்க வந்து எம்ஜிஆரை தன் கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கான ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து அதுலேருந்து வெளியே வர எம்ஜிஆருடைய சுற்றும் வட்டமும் சேர்ந்து ஜெயலலிதாவை முடக்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்ஜி அவர்கள் காலமாயிட்டார். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு கிசுகிசு வந்துச்சு அப்படின்னா ஒன்று. அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது விஜயலட்சுமி சீமான். ஸோ நடிகர் மற்றும் அரசியல்வாதியான சீமான் நடிகை விஜயலட்சுமியுடன் வந்து கிசுகிசுக்கப்பட்டார். கிசுகிசுக்கப்பட்டாருன்னு சொல்கிறத விட அவர் தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டார், என்னோடய லிவிங்கில் இருந்து என்னுடைய பல காலம் என்னை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பகிரங்கமாக வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது இவங்க ரெண்டு பேர் விஷயந்தான். ஸோ அதாவது வந்து விஜயலட்சுமி தற்கொலை முயற்சி எடுத்த வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ அதில் வந்து விஜயலட்சுமி மற்றும் சீமான் இருவருமே வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்ததாகவும், தற்போது தன்னை திருமணம் செய்து கொள்ள சீமான் மறுக்கிறார், என்னை யூஸ் பண்ணிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வந்து பயங்கர சிரிப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்து காதல் கழட்டி விட்டுட்டு போகிற மாதிரி, பசங்க கழட்டி விட்டு போகிறாங்களோ பொண்ணுங்க தான் கழட்டி விட்டு போவாங்க, அந்த மாதிரி வந்து இவர் கழட்டி விட்டு போயிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி வீடியோவில் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்து பயங்கர பூதாகரமாக வெடிச்சிருந்தாலுமே வந்து சீமான் மேலே எந்த விதமான வழக்கு பதிவும் செய்யலை, அவருக்கு எந்த விதமான அவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு தான் உண்மை. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஒரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி ராதிகா. ஸோ இவங்க வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையா தெரியல, இவங்க இயற்கை படத்தில் அருண், விஜய், ஷியாம் ரெண்டு பேர் நடிப்பில் வெளியான இயற்கை படத்தில் வந்து ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப ஒரு குட்டியாக ஆனால் சின்ன பொண்ணாக வந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் ஏற்பட்டு இப்போ ஒரு கதாநாயகி மாதிரி, அப்போ அந்த படத்தில் நடிக்கும்போது ஒரு சின்ன பெண்ணை தான் இருந்தாங்க. ஸோ குட்டி ராதிகா கன்னட முதலமைச்சர் குமாரசாமி மற்றும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2008 அதாவது 2008 வந்து கிசுகிசு வெளியாச்சு. ஸோ ஏன்னா குமாரசாமி வந்து எப்பவுமே வந்து கன்னடா பாலிடிக்ஸில் ஒரு ரக்கியஸ்ட் ஃபெலோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து
கொஞ்சமான ஒரு எம்எல்ஏஸை வச்சுக்கிட்டு வந்து சிஎம் ஆயிடுவார் எப்படியாச்சும். அதாவது ஒரு கொங்கு சட்டமன்ற மாதிரி அமைஞ்சால் யாருக்குமே வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் இவர் வந்து சிஎம் ஆயிடுவார். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அவர் சிஎம் ஆகும்போது இப்படிப்பட்ட ஒரு குட்டி ராதிகா மேலே இவருக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. குமாரசாமிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு ஒரு தனி குடும்பம் இருக்குது, அது வேறு விஷயம். ஸோ இவர் வந்து குட்டி ராதிகாவை யாருக்கும் தெரியாமல் தனி பங்களாவில் வந்து இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு, அதாவது அவருக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் வந்து இந்த நியூஸ் வெளி உலகத்துக்கு தெரிய வரும்போது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2008 தான் நாங்கள் கிசுகிசுக்கப்படணும், ஆனால் எங்களுக்கு கல்யாணம் வந்து 2006 நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆச்சு. 2012 அந்த வாக்கில் தான் கல்யாணம் ஆயிருக்கு, 10-11. ஸோ இவர் வந்து 2006 கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு குண்டத்துக்கு போட்டார். எது எப்படியோ, ஸோ குமாரசாமி அவர்கள் வந்து நம்ம குட்டிராதியா அவர்களை வந்து மறைமுகமாக வந்து வச்சிருந்தார். அதுக்கப்புறம் ஸோ கன்னடா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு கவர்ச்சி நடிகையாக இருந்த ஒரு நடிகையை வந்து நம்ம குமாரசாமி வந்து வளைச்சி போட்டார். ஸோ இதுதான் வந்து இந்த கிசுகிசு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற நடிகையார்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நடிகை சுகன்யா. ஸோ இவங்கள வந்து தான் வந்து நான் நிறைய தடவை சினிமாஸில் பார்த்துருக்கேன். டிவிஸில் பார்க்கும்போது, சினிமாஸில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோம்லியான ஒரு நடிகைனா சுகன்யா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப பிரபலமாக ஒரு நடிகையாக இருந்தவர் தான் சுகன்யா. ஸோ இவர் வந்து குடும்ப பாங்கான கேரக்டரில் அதிகமாக நடித்து ஃபேமஸான, அதுக்குன்னு அதாவது குடும்ப பாங்கான ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட்டு டேரக்டர்ஸுக்கு எல்லாருக்குமே மைண்டில் வருது சுகன்யா ஒரு மைண்டு அப்படி, ஐ மீன் சுகன்யா ஒரு ஃபேஸ் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சமான ஒரு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட சுகன்யாவே வந்து சத்யராஜ் ஒரு படத்தில் வந்து போட்டு ஜூஸ் போட்டிருப்பார், போட்டு உருட்டி பெரட்டி ஜூஸ் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் அந்த படம் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து வேறு மாதிரியான ஒரு தாட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து சின்ன கவுண்டர், அதுக்கு முன்னாடி வந்து சின்ன கவுண்டர் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து விஜயகாந்தோடு இணைஞ்சு நடித்து அதில் ஒரு பம்ப தொப்பலில் வந்து பம்பரம் விட்டு பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ இப்படியெல்லாம் கூட கவர்ச்சி சீன்ஸ் எடுக்கலாமா நடிக்கலாமா அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நம்ம ஆள் இருந்தார் சுகன்யா. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய கவர்ச்சி லெவல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற நடிகைகளோட கவர்ச்சி லெவல் வேறு மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இவங்களோட கவர்ச்சி வந்து வேறு மாதிரி இருக்கும், கதையோட ஒன்றிய ஒரு கவர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஃபேமஸான நடிகை சுகன்யா வந்து திருமணம் ஆனாங்க. அதாவது ஒரு ரொம்ப காலம் திருமணம் ஆகாமல் ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு சில ஆண்டுகள்லேயே வந்து விவாகரத்து வாங்கி அவங்க அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதற்கு காரணம் வந்து கல்யாணமான புதுசில் வந்து ஒழுங்காக இருந்தார், ஆனால் வந்து போக போக ஒரு 4-5 அப்புறம் வந்து அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி என்னை வந்து சித்திரவதை பண்ணார், சிகரெட்டால் சூடு வச்சார் அப்படின்னு சொல்லி பல கதைகள் வந்து சுகன்யா வந்து விவாகரத்து வாங்கி வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து சொன்னார். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து அவர் நிறைய துணை கதாபாத்திரங்களில் நடித்தார். அப்புறம் வந்து சீரியல் பக்கம் போனார். அவங்களோடையும் வந்து ரொம்பவே கிசுகிசுக்கப்பட்டார். ஒரு டைரக்டரோட வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்னு ஒரு கிசுகிசுக்கப்பட்டார். அதுக்கும் எல்லை மீறிய ஒரு கிசுகிசு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்பி ஒருத்தரோட வந்து லிவனில் இருக்கார். லிவ் இன் த சென்ஸ் அந்த எம்பிக்கு தனியாக ஒரு குடும்பம் இருக்கும், இவர் வந்து தனியாக இங்கே ரெண்டு பேரும் ஒரு பங்களாவில் வந்து அப்பப்போ இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கிசுகிசு வந்தது. ஸோ சுகன்யா பல அரசியல்வாதிகளோட ஒரு டச்சில் இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு கிசுகிசு. நியூவர்ஸ், நீங்கள் நம்ம சத்யராஜ் சுகன்யா சேர்ந்து நடித்த அந்த ஒரு கல் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து போதையில் ஆடுற மாதிரியான ஒரு சாங் இருக்கும், அதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா வந்து உங்களுக்கு அதை அதை பற்றின கமெண்ட்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு அந்த தான் வந்து சுகன்யா கிட்ட ரொம்ப ரொம்ப இந்த நடிகை கிட்ட ரொம்ப பிடிச்சமான ஒரு ஒரு சீன் அப்படின்னு சொல்லலாம். விவாகரத்து வாங்கினதுக்கப்புறம் வந்து பல அரசியல் புள்ளிகளுடன் வந்து இவர் வந்து பகிர்ந்துக்கிட்டார் தன்னுடைய இல்லத்தையோ ஏதோ ஒன்று தன்னுடைய இது சேஃப்டிக்காக பகிர்ந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு சுகன்யா. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஒரு இப்போ இருக்கிற யங் ஆக்டர்ஸ் பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னா இருந்தாராம். ஸோ இப்போ இந்த நடிகை வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் புள்ளிகளோடு வந்து இவருக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்காது. யார் வேறு யாரும் கிடையாது, நயன்தாரா மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் வந்து சில படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அதிலும் வந்து கதிர்வேலன் காதல், நண்பெண்டா படங்களில் வந்து ரெண்டு பேரும் அடுத்தடுத்து நடித்தாங்க. ஸோ இவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹிட் கொடுத்துட்டே இருக்கிற சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து சப்போர்ட்டிங் ரோலில் ஹீரோயின் ரோலில் பண்ணும்போது வந்து பெரிய நடிகை லஞ்சிக்க மோத்தோனி அப்போ வந்து பெரிய நடிகையாக இருந்தாங்க. அவங்க ஒரு கல் ஒரு கண்ணாடி பண்ணும்போது அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது பெரிய ஸ்டார் கோ ஸ்டார் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நயன்தா அவர்களை சூஸ் பண்ணி அந்த படத்தில் நடிக்க வச்சார். ஸோ அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து வெளியாகும்போது, ஸோ இதனால் வந்து அப்பப்போது வந்து செய்திகளில் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு இணைஞ்சு ஒரு கிசுகிசுகள் வந்து வெளியாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சரும் இதை பொது மேடையில் பேசி சர்ச்சையே ஏற்படுத்திட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொதுவாக கிசுகிசில் சிக்கிறது நயன்தாரா அவர்களுக்கு வந்து ரொம்ப புதுசான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து சிம்பு, பிரபுதேவா,
அது கிசுகிசு கிடையாது, காதல் தோல்வி. அதுக்கப்புறம் வந்து நிறைய நடிகர்களோட இயக்குநர்களோட வந்து ஒரு கிசுகிசுக்கப்பட்டிருக்காரு. ஸோ அந்த வலையில் தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து இது பண்ணும்போது ஒரு அமைச்சரும் வந்து இதில் இணைஞ்சார் அப்படின்றது தான் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இதை எப்படியோ இவங்க ரெண்டு பேரான ஒரு இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இணைஞ்சு பல படங்கள் நடித்து அதில் கிசுகிசு வந்தது உண்மை. ஸோ இதுதான் வந்து டாப் ஃபைவ் நடிகைகள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து சில நடிகைகள் இருக்காங்க, அது வந்து வெளிப்படையான ஒரு எப்படி சொல்கிறது போலீஸ் வரைக்கும் போய் சிக்கின, அதாவது அந்த லெவலுக்கு போய் போலீஸில் போய் சிக்கின நடிகைகளும் இருக்காங்க. அந்த அதனை பற்றின வீடியோ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த நடிகைகள் ஸோ தன்னுடைய பிழைப்புக்காக இந்த மாதிரியான செயல்களில் வந்து ஹோட்டல் அறையில் சிக்கினாங்க, இந்த மாதிரி நியூஸ் வரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நடிகைகள் யார் யார் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த நடிகைகளுடைய உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.